கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் தமிழகத்தில் படிப்படியாக பள்ளிகளை திறக்க வேண்டும் என தனியார் பள்ளிகள் சங்க கூட்டமைப்பு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக சுமார் 1.5 வருடங்களாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் மாணவ மாணவிகள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த தனியார் பள்ளி சங்க கூட்டமைப்பினர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 1.2 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் அரசகுமார் தற்போது கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் சூழலில் பள்ளிகளை படிப்படியாக திறக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். படிப்படியாக அதாவது 1வது வகுப்பிலிருந்து 5வது வகுப்பு வரை எல்கேஜியிலிருந்து 5வது வகுப்பு வரை காலை வேலை நேரத்திலும் 6வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரை பிற்பகல் வேலை நேரத்திலும் அல்லது ஒரு நாளைக்கு பிரைமரி வகுப்புகளும் ஒரு நாளைக்கு மேல்நிலை வகுப்புகளையும் பாடம் நடத்துவதற்கு படிப்படியாக பள்ளிகளை திறப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் மாற்றுச் சான்றிதழ் இல்லாமல் சேர்க்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணத்தை நிர்ணயிக்க கல்வி கட்டண நிர்ணயக் குழுவை அரசு நியமிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்தார்.